சாரீஸ்ல டிசைன்ஸ் நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. யூஸ் பண்ணினா நல்லா இருக்கு, ரேட்டும் கம்மியா இருக்கு. பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபிளா இருக்குது. கஸ்டமர்ஸ் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு ஏத்த மாதிரி, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த தடுப்பூசி முகாமிற்கு வருகை தந்திருக்கும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும் மற்றும் எங்களுடைய பொது சுகாதாரத்துறையின் ஊழியர்கள் அனைவரையும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு, ஆக்சுவலி இந்த தேங்காய் மரத்தை பற்றி ஏன் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா, ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து நிறைய கேசஸ் வந்து தேங்காய் மரத்தை பற்றி, ஆக்சுவலி ஒரே நாள் பார்த்திங்கன்னா 7 கேசஸ் வந்துச்சு ஒரே நாள். அதனால் வந்து இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாமே இந்த முகாமை வந்து அருமையாக பயன்படுத்தினா, ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு 300 பேருக்கு போகிற மாதிரி நாங்கள் தடுப்பூசி எடுத்து வந்திருக்கோங்க. இந்த 300 தடுப்பூசியுமே வந்து இந்த மக்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தடுப்பூசி போடும்போது ஆக்சுவலி நிறைய பேர் கேட்பாங்க, ஆக்சுவலி எல்லாம் பயமாக இருக்குது சார், அதனால் பாதி பேர் அதனால தான் போகல ஆக்சுவலி. ஏன்னா அதனால் நான் தடுப்பூசி போடுறதுக்கெலாம் பெருசாலாம் பயப்படுத்தலாம். இது மூலம் இது வரையும் 42 கோடி வந்து இந்தியாவில் போட்டிருக்கோங்க, ஓகேங்களா. அதனால் காம்ப்ளிகேஷன்றது வந்து இப்போ குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டோங்கன்னா என்ன வருங்க, காய்ச்சல் வரும், ரன் அதுக்கு தான் மருந்து கொடுத்து தான் அனுப்புறோங்க. ஆக்சுவலி சின்ன குழந்தை 1.5 மாதம் குழந்தைக்கே நம்ம தடுப்பூசி போடுறோங்களே, போடும்போது காய்ச்சல் வரும் அவங்களுக்கு தடுப்பூசி. அதே மாதிரி தான் இதையும் போயிட்டால் காய்ச்சல் லைட்டாக காய்ச்சல் வரும், பாடி பெயின் வரும், சில பேர் தலைவலி வரும். இதுக்கு வந்து நாங்கள் வந்து போகும்போது வந்து பேரஸ்டமால் மாத்திரை கொடுத்து விடுவோங்க, ஓகேங்களா. அதனால் வந்து அந்த ஒரு 2-3 வேலைக்கு போட்டோங்கன்னா அப்படின்னா அந்த பாடி பெயின் ஃபீவர் வந்து சரியாயிடும். அதனால் வந்து பெருசெல்லாம் பயப்பட தேவையில்லை. இது வந்து இந்த ஊசி வந்து 2 தவணையாக போடணும். இது வந்து நம்ம போடுற ஊசி வந்து கோவிஷீல்டு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தவணை, 2வது தவணை. ஃபஸ்ட்டு தவணை நாங்கள் நீங்கள் போட்டுருவோங்க, 2வது தவணை 90 நாளுக்கு கழித்து போடணும், ஓகேங்களா. அது 84 நாள் கழித்து போடணும். அது நம்ம 84லேருந்து 90 நாளுக்குள்ளே நம்ம போட்டுக்கணும். 2வது தவணை 2 தவணையும் போட்டால் தான் இதோடைய முழுமையான நோய் எதிர்ப்பு சக்தி வரும். நிறைய பேர் கேட்பாங்க சார், இன்றைக்கி ஊசி போட்டால் நாளைக்கு கொரோனா வராதா? இன்றைக்கி ஊசி போட்டால் தான் பாதி ஒரு 40% இம்யூனிட்டி வளரும். 2வது ஊசி போட்டால் தான் முழுமையான அதுக்கு எதிர்ப்பு சக்தி வரும், ஓகேங்களா. அதனால் அந்த 2 தவணையும் கம்பல்சரியாக போட்டோம்னா தான் நம்ம இந்த கொரோனாவிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியும், ஓகேங்களா. இன்னும் இப்போ வந்து இப்போ 2-3 நாளாக வந்து கேசஸ் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து மெயினாக வந்து இது கொரோனாவை தடுக்கணும்னா சமூக இடைவெளி, மாஸ்க்கு போகிறதெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறங்க. இப்போ எங்கே வீட்டை விட்டு வெளியே வந்தால் மாஸ்க், அவ்வளோதான். நம்ம அதை வந்து ஒரு பழக்கமாக பழகிக்கணும். அதனால் எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுக்கணும். எங்கே போனாலுமே நம்ம வெளியெல்லாம் போக முடியாதுலாம் சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ நாள் நம்ம வீட்லேயே முடங்கலாம் இருக்க முடியாது. வேலைக்கு போகிற இடமோ இல்லை வெளியே எங்கேயாவது ஒரு இதுக்கு போகணும் அப்படின்னாலுமே கம்பல்சரியாக மாஸ்க் போட்டுக்கணும். 2வது வந்து முடிஞ்ச அளவு இந்த ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஏன்னா அது காது குத்துறது, இந்த ஆக்சுவலி முக்கியமாக வந்து கர்ப்பிணிகளுக்கு என்னது வளைகாப்பு நடத்துகிற திருவிழாவை கம்பல்சரியாக தடுத்துடணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு ஒரு 10 பேர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மஞ்சள் இது பண்ணுறது நிலங்கு வைக்கும்போதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற 4 பேரே வந்து அந்த சடங்கெல்லாம் வந்து முடிச்சுக்கோம். அதனால் அந்த விழாக்களை வந்து நம்ம நிறைய கூட்டம் கூடுறதை வந்து கம்பல்சரியாக தடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம சாதாரணமாக சொல்கிறோங்க, ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த கொரோனா வருது. அதனால தான் இப்போ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து பால் ஊற்ற தாய்மார்களுக்கும் வந்து இந்த ஊசி வந்து போட சொல்லி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, அதை போட்டுட்ருக்குங்க ஆக்சுவலி, இல்லை. ஏன்னா அந்த நம்ம கர்ப்பிணி பெண்கள் போய் நம்ம எல்லாம் கூட்டமாக சேர்ந்து அவங்களுக்கு வந்து நம்ம தொந்தரவு இது பண்ணக்கூடாது. அதனால் முடிஞ்சளவு அந்த ஃபங்க்ஷனை வந்து கூட்டத்தை குறைச்சிக்கோங்க. அதாவது மாஸ்க் போடணும், கூட்டத்தில் போகிறதுக்கு குறைச்சிக்கணும். 2வது 3வது ஒரே வழி தடுப்பூசி தான். அதனால் வந்து இந்த தடுப்பூசி வந்து நாம் போடலாம், நீ போடக்கூடாது, நிறைய பேர் கேட்குறேன் சார், எனக்கு பிபி இருக்குது சார், சுகர் இருக்குது சார், அவங்க தான் ஃபஸ்ட்டு போடணும். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பிபி இருக்குங்க, சுகர் இருக்குங்க, தைராய்டு இருக்குங்க, ஆஸ்மா தொந்தரவு இருக்குங்க, எல்லாருமே போட்டுக்கலாம். ஏன்னா மூச்சு எடுக்கிறது இப்போ அதிகமாக இல்லாமல், அதே மாதிரி பிபி சுகர் ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கணும். அவங்களுக்கு அது முடியும். பிபி சுகரை கண்ட்ரோல் பண்ணால் தான் உடம்பே நல்லாயிருக்கும். நீங்கள் அது ஒரு 200 மேலே சுகரோ பிபியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா உடம்புக்கே தொந்தரவு தான், ஓகேங்களா. அதனால் வந்து பிபி சுகர் தைராய்டு இருக்குங்க, ஆஸ்துமா இருக்குங்க, எல்லாமே வந்து வந்து கம்பல்சரியாக அந்த இது வந்து முன்னுரிமையாக பயன்படுத்தி இந்த ஊசியை போட்டுக்கணும், ஓகேங்களா. வேறு ஏதாவது ஊசி போட்டவுடனே இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அந்த இதெல்லாம் கிடையாது, எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் குளிக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க, கண்டிப்பாக குளிக்கலாம், அதுக்கெலாம் எதுவும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எப்பயும் ஊசி போட்டு எப்பயும் இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம், புரியுங்களா. இதில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, ஓகேங்களா. அதனால் வந்து ஏதாவது ரொம்ப தொந்தரவு, ஹார்ட் தொந்தரவு இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் இருக்குங்க, வந்து அதுக்கு அந்த ஃபைல் எடுத்து வந்துங்க, நான் நிறைய நாள் மாத்திரை சாப்பிட்றேங்க, அந்த மாத்திரையை கொண்டாந்து காட்டிட்டுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி போடலாமா வேண்டையான்றதை நான் சொல்லிடுவேன், ஓகேங்களா. அதனால் இந்த முகாமை வந்து கம்பல்சரியாக நல்லா யூஸ் பண்ணிக்கணும். 300 பேருக்கு அழகாக ஊசி போடலாம். உங்களை தேடி வந்திருக்குங்க, அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி உங்களை வந்து இதிலிருந்து காத்துக்குன்னு கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.